வணக்கம் நேயர்களே, பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மறந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினமும் கொழும்பில் வெளியாயிருக்கும் மூன்று மொழி பத்திரிகைகளும் விமர்சனம் கிடைக்க பெற்றுள்ளன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. இதுவே தருணம். புதிய அரசியல் யாப்புக்கான முதன்மை அறிக்கை ஜனவரியில். இலங்கை மக்கள் நூல் வெளியீட்டு விழாவில் பிரதமர் ரணில் என்றதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் யாப்பினூடாக பிரச்சனைகளை தீர்க்க பார்த்தோம். எனினும் சமாதானம் இல்லாத காரணத்தினால் அது சாத்தியப்படவில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை விரிவாக தந்திருக்கிறது அந்த செய்தி. வீரகேசரி வெளியாயிருக்கும் மற்றும் ஒரு செய்தி, திரவ இயற்கை வாயு தொழிற்சாலை திருமலையில் அமைப்பதற்கு தீர்மானம். இந்திய ஜப்பான் இணைந்த கூட்டு நிறுவனத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வேண்டியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. திருகோணமலையில் இந்தியா ஜப்பான் இணைந்த கூட்டு நிறுவனம் திரவ இயற்கை வாயு தொழிற்சாலை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. வீரகேசரி வழியாருக்கு மட்டும் ஒரு செய்தி, கேப்பாப்புலவில் பொதுமக்களுக்கு சொந்தமான 189 ஏக்கர் காணிகள் நிதியம் விடுவிக்கப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேயர்கள் அவைகளில் நிதனம் வழியாயிருந்த வீரகேசரியில் இடம்பெடுத்திருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக நிதனம் வழியாயிருக்கும் தினக்குறள் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பதை தடுத்தோம். அந்த நிலைமை மீண்டும் உருவாகக்கூடாது. மஹிந்த சமரசிங்கே என்றதாக இன்றைய தினக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி முனைந்து அரசாங்கத்தை அமைத்துவிடக் கூடாது என்ற காரணத்திலேயே கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய அரசாங்கத்துக்கு இணக்கம் தெரிவித்ததாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்கே நேற்று தினம் தெரிவித்திருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. தினக்குறள் பத்திரிகையில் வெளியாகும் மற்றொரு செய்தி, ராஜதேவுக்கு எதிராக ரணிலிடம் முறைப்பாடு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சைட்டம் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களுக்கு சுகாதார அமைச்சர் ராஜ சேனாரத்ன பாதிப்புகள் ஏற்படுத்தியாக தெரிவிக்கப்படுகிறது. அது குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. தினக்குறள் பத்திரிகையில் வெளியாகும் மற்றொரு செய்தி, ஸ்ரீபாத கல்லூரி பகிர்வதை 7 மாணவர்கள் பிரவேசிக்க தடை. கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பத்தனை ஸ்ரீபாத கல்வியியல் கல்லூரியில் அண்மையில் இடம்பெற்ற பகிர்வதை சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்களுக்கு கல்லூரிக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேயர்கள் அவை இளைஞர் வெளியாயிருந்த தினக்குறள் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக நிதன வெளியாகும் சுற்றுலை பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுற்றுலி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி ஓரணியில் பயணித்தால் தான் நிரந்தர தீர்வை காண முடியும். சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சருடன் சந்திப்பில் எதிர்கட்சி தலைவர் எடுத்துரைப்பு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தேசிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான ரசமதன் அழைப்பு விடுத்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய சுற்றுலி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. சுற்றுலி பத்திரிகையில் வெளியாகும் மற்றொரு செய்தி, நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் மைத்திரி முயற்சிகளுக்கு சிங்கப்பூர் அமைச்சர் பாராட்டு என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நல்லிணக்கத்தை பலப்படுத்துவதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டத்தக்கவை என சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. சுற்றுலி பத்திரிகையில் வெளியாகும் மற்றொரு செய்தி, மறுபடியும் களமிறங்குவார் மைத்திரி, 2020 தனியாட்சியே குறிக்கோள், மஹிந்த காலை வரக்கூடாது என்கிறார் சமரசிங்கே என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. 2020 தனியாட்சி அமைப்பதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குறிக்கோளாக இருக்கின்ற போதும் ஜனாதிபதி வேட்பாளராக அமைத்திருப்பாளர் சிறிசேனவே களமிறங்குவார் என அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான அமைச்சர் மஹிந்த சமரசிங்கே தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேயர்கள் அவைகளே நிதன் வழியாய் சுற்றுலை பத்திரிகையில் ஏற்படுத்திருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக நிதன் வழியாயிருக்கும் ஆங்கில பத்திரிகை டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது, போர்க்களமாக மாறியது வடமத்திய மாகாண சபை, ஆளும் கட்சி எதிர்கட்சி கைகலப்பு, பலர் காயம் என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வடமாகாண சபையின் தவிசாளருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருந்த நம்பிக்கையில பிரேரணை காரணமாக சபையில் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. இதனால் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இது குறித்த தகவல்களை விரிவாக தந்திருக்கிறது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகும் மற்றொரு செய்தி, விடுதலை புலி சந்தேக நபர்களை சந்திக்க ஐநா சிறப்பு அறிக்கையாளருக்கு அனுமதி வழங்கியது யார், ஜனாதிபதி கேள்வி என்றதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அமது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐநா சிறப்பு அறிக்கையாளர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலி சந்தேக நபர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கியது யார் என நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கேள்வி எழுப்பியிருந்தார். அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம்நேயர்கள் அவைகளில் நிதன் வழியாயிருந்த டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். அடுத்ததாக நிதன் வழியாயிருக்கும் சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது, போர்க்களமானது வடமத்திய மாகாண சபை என்றதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது. வடமத்திய மாகாண சபையின் அவைத்தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில பிரேரணை காரணமாக அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி.
லங்காதீப பத்திரிகை வெளியாருக்கு மற்றொரு செய்தி. வெளிநாடு சேர்ந்த ஜவர்ணபுர பல்கலைக்கழகத்தின் 38 பேராசிரியர்களை காணவில்லை. பல்கலைக்கழகத்திற்கு 8 கோடி நட்டம் என்பதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அமது புலமை பரிசில் ஊடாக வெளிநாடுகளில் கல்வியினை மேற்கொள்வதற்காக சென்ற ஜவர்ணபுர பல்கலைக்கழகத்தின் 38 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த தகவல்களை தாங்கி வந்திருக்கிறது அந்த செய்தி. ஆம் நீங்களா இவைகளில் இதன் வெளியாயிருந்த லங்காதீப பத்திரிகை இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள். நல்லது நிகழ் இதுவரை கொழும்பில் வெளியாயிருந்த 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கிய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.